ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் சிஸ்டமில் கூகுள் இன்புட் டூலை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஈஸியாக தமிழ் டைப்பிங் பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேட்டு உங்களுக்கு தமிழ் டைப்பிங் தெரியாது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லவே தேவையில்ல. உங்களுடைய டங் இங்கிலீஷை யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக தமிழ் டைப்பிங் பண்ணலாம். ஸோ எப்படி அந்த டங் இங்கிலீஷை யூஸ் பண்ணி எப்படி நம்ம தமிழ் டைப்பிங் பண்ணுறது அப்படிதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி கூகுள் இன்புட் டூலை சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி டைப் பண்ணுறது அப்படின்னு தான் ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கூகுள் இன்புட் டூல் ஃபார் ஆல் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போ டைப் பண்ணிட்டோம், என்ட்ரு கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதோடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட இந்த கூகுள் இன்புட் டூலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி இப்போ நம்ம கூகுள் இன்புட் டூலை டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் லாங்குவேஜ்னு இருக்குது. ஸோ நான் இப்போ இந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த கூகுள் இன்புட் டூல்ஸை வந்து நீங்கள் 32-bit 64-bit எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடில் இருக்க கர்சரை மூவ் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா அதோடய ஹோம் பேஜ் இப்படி தான் வரும், கூகுள் இன்புட் டூல் ஆஃப்லைன் இன்ஸ்டாலர் அப்படின்ட்டு வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணாலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். லைக் தமிழ், தெலுங்கு, உருது, என் நிறைய பஞ்சாபி நிறைய லாங்குவேஜ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து தமிழ் கூகுள் இன்புட் தமிழுக்காக. இதில் பார்த்தீங்கன்னா விண்டோ எக்ஸ்பி 7, 10, 32-bit அண்ட் 64-bit எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த கூகுள் இன்புட் டூலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோடனே அது வந்து வேறு லிங்க்குக்கு போகும். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க கர்சரை மூவ் பண்ணிங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் லிங்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் கூகுள் இன்புட் டூல் அப்படின்ட்டு இருக்கும், அதில் டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கூகுள் இன்புட் டூல் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம குனார் வெயிட் பண்ணலாம் அது இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும். பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ டபுள் கிளிக் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா அதோடைய செட்டப்ஸ் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் எப்படி மேனுவலாக ரன் பண்ணுவீங்களோ அதே மெத்தடில் நீங்கள் இந்த சாஃப்ட்வேரையும் நீங்கள் ரன் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எஸ் டு ஆல் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதில் ஃபினிஷ் அப்படின்ட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கூகுள் இன்புட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இன்ஸ்டால் கூகுள் இன்புட்டில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் கார்னரில் வந்தீங்க அப்படின்னா ஒரு ஐக்கான் வந்து உங்களுக்கு தெரியும், இஎன்ஜி அப்படின்ட்டு இங்கிலீஷ் அப்படின்ட்டு இருக்கும். நீங்கள் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் தமிழ் கூகுள் இன்புட்டில் ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு அப்பியர் ஆகும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் வேணும் அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழ் லாங்குவேஜ் வேணும் அப்படின்னா தமிழ் லாங்குவேஜை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆனது இந்த உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இப்போ நம்ம ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டோ எக்ஸல் டாக்குமெண்ட்டோ பவர் பாயிண்ட்டோ நீங்கள் யூஸ் பண்ணி எப்படி நம்ம டங் இங்கிலீஷை யூஸ் பண்ணி எப்படி நம்ம டைப் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம சிஸ்டமில் மைக்ரோசாஃப்ட் வேர்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் நலம் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் லாங்குவேஜ் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தமிழ் லாங்குவேஜை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு
இப்போ பார்த்தோம்னா நான் NAAN அப்படின்னு டைப் பண்ணுறேன். நான் அப்படின்னு வந்துடுச்சு. நலம் நலம் நான் இங்கு நலம் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய இஷ்யூவில் உங்களுடைய டங் இங்கிலீஷை யூஸ் பண்ணி நீங்கள் டைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த டைப்பிங் வந்துடும். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நீங்கள் நலமா அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். NALAM நலம் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வேர்டிங் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்பியர் ஆகினே இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இதேமாரி வேர்டை யூஸ் பண்ணி நான் நீங்கள் ஃபாஸ்ட்டாக கூட உங்களுடைய தமிழ் டைப்பிங்கை நீங்கள் பண்ணலாம். இந்த ஃபாண்ட்டு வந்து உங்களுக்கு எந்த சிஸ்டம்லேயும் சப்போர்ட் பண்ணணும், நீங்கள் இந்த ஃபாண்ட்டு தான் இருந்தால் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் இதை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் எந்த ஃபாண்ட்டும் நீங்கள் உங்கள் சிஸ்டமில் இருந்தால் தான் இது ஓப்பன் ஆகும் அப்படின்னு கிடையாது. பார்த்திங்கன்னா தெரியும் நான் நாளைக்கு தான் வருவேன். இதேமாரி உங்களுடைய டங் இங்கிலீஷை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக உங்களுடைய தமிழ் டைப்பிங்கை வந்து ஈஸியாக டைப் பண்ணலாம். பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி டைப் பண்ணும் அப்படின்ட்டு. நீங்கள் அதேமாரி எனக்கு இங்கிலீஷில் டைப் பண்ணணும் அப்படின்னா அந்த ஐக்கான் ENJ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கிலீஷ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து செலக்ட் ஆகிடும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இதிலே நீங்கள் இங்கிலீஷும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஐ எம் ஃபைன் அப்படின்னு டைப் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா தெரியும் வாட் அபவுட் யூ. பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதேமாரி உங்களுக்கு நீ எந்த லாங்குவேஜ் வேணுமோ நீங்கள் ஃப்ரீக்குவென்சியாக இதில் நீங்கள் மாற்றிக்கிறதுக்கும் இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த வேர்டுன்னு மட்டும் கிடையாது, எக்ஸல் பவர் பாயிண்ட் எதில் வேணாலும் நீங்கள் இந்த கூகுள் இன்புட்டில் யூஸ் பண்ணி நீங்கள் டைப் பண்ணலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.